அன்பு நெஞ்சங்களிடையே இருக்கும் மிகப்பெரிய ஹாய். அரசாங்கத்தின் ஓய்வூதிய வயதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இது குறித்த ஒரு வீடியோ தொகுப்பு தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தமிழகத்தில் சுமார் 9 லட்சம் அரசு ஊழியர்கள் உள்ளனர். ஸோ ஆண்டுதோறும் இவர்களில் சுமார் 3% பேர், அதாவது சுமார் 27,000 அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்று வருகிறார்கள். கொரோனா பரவலுக்கு முன்பு வரை ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு உடனுக்குடன் அவர்களின் ஓய்வூதிய தொகுப்பு நிதி வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் கொரோனா காரணமாக தமிழக அரசின் நிதி நிலைமையில் கடும் நெருக்கடி ஏற்பட்டதால் அரசு ஊழியர்களுக்கு உடனடியாக நிதி கொடுக்க இயலாத நிலை ஏற்பட்டது. ஸோ இதையடுத்து பார்த்தீங்கன்னா நிலைமையை சமாளிக்க அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 58 லிருந்து 59 உயர்த்தியது. இந்த நிலையில் கொரோனா பரவல் தொடர்ந்து நீடித்து வந்ததால் பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த மேம்பாடு எட்டப்படாத ஒரு காரணத்தினால மீண்டும் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது 59 லிருந்து 60 அதிகரிக்கப்பட்டது. தற்பொழுது புதிய அரசு அமைந்ததும் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது மீண்டும் 58 குறைக்கப்படும் என தகவல்கள் வெளியான நிலையில் தமிழக அரசு இது குறித்து செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை மீண்டும் 58 குறைத்தால் எவ்வளவு பணம் ஒதுக்கீடு செய்ய வேண்டியது இருக்கும் என்று ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுடைய ஓய்வு பெறும் வயதை உயர்த்தாமல் இருந்திருந்தால் ₹5000 கோடி கூடுதல் செலவு ஏற்பட்டிருக்கலாம். நடப்பாண்டில் அதைவிட கூடுதல் செலவு ஏற்பட்டு இருக்கும். தற்பொழுது மீண்டும் குறைக்கும் நிலையில் தமிழக அரசுக்கு உடனடியாக கூடுதலாக ₹7000 கோடி தேவைப்படும். நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு 58 ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு பாண்டு வழங்க ஆய்வு செய்யப்பட்டது. ஆனால் இதை அரசு ஊழியர் சங்கத்தினர் ஏற்க மறுத்துவிட்டனர். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 58 குறைக்கும் திட்டத்தை தள்ளி வைக்க அதிகாரிகள் தரப்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 60 என்பதில் தற்போதைக்கு எந்த மாற்றமும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை. எனினும் இந்த முடிவுதான் அரசு ஊழியர்களில் பெரும்பாலானோர் எதிர்பார்த்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.